ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. டைட்டில்ல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தலைமுடி கொட்டுறது, இளநர ஸ்பிளிட் எண்ட் அப்படின்னா முடியோட நுனி ரெண்டா வெடிச்சிருக்கும், அப்புறம் முடி வந்து உடஞ்சு ஷார்ட் ஆயிட்டே போகும், முடியோட வளர்ச்சியும் பெருசா இருக்காது, ரொம்ப ட்ரையா வேற இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் நாம இப்ப பார்க்க போற இந்த வீடியோ. நம்ம வீட்லையும் நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியான மெத்தடில் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுவோம். அது நல்ல விஷயம்தான். தலைமுடி சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் ஓகே. முடி கொட்டுறது மாதிரியான ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக தலைமுடிக்கு தனி கேர் கொடுக்க வேண்டியது அவசியம் தானே. ஸோ அதற்கான சூப்பர் ரெமெடி தான் இது. நான் இங்கே எண்ணெய் காய்க்கிறதுக்கு எடுக்கும் எல்லா பொருளும் கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை. அதில் என்னென்ன பொருள் உங்ககிட்ட இருக்கோ அது போதும். அதை வச்சு இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெல்லிக்காய் பறிக்கிறேன். இது வந்து நெல்லிக்காய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சிலருக்கு இலை நிறைய இருக்கும்ல, அந்த இலை நிறைய கூட இது வந்து சேஞ்ச் பண்ணிடும். க்ரே ஹேரை வந்துட்டு பிளாக் ஹேராக மாற்றுற அளவுக்குள்ள இது வந்து நெல்லிக்காயில் இருக்குது. கருவேப்பிலையும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இதுவுமே ஹேரை வந்துட்டு ரொம்ப பிளாக் ஆக்கும், கலருக்கு வந்துட்டு செம்பட்டை கலரில் இருக்கும், அதையும் இது சேஞ்ச் பண்ணும். ஜெனட்டிக்கலாக சிலருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து மாறுமா அப்படின்னு எனக்கு எங்கிட்ட கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கிளைமேட்னால நல்ல வெயில் பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வந்து இது சேஞ்ச் பண்ணும். ஹேர் ஃபாலிங் வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சோத்துக்கத்தாழ வந்துட்டு ஹேர் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது. கண்டிஷனராக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. ஸ்பிளிட் எண்ட் இருக்கும்ல, அதை வந்து இது ரிப்பேர் பண்ணிடும். ஹேர் வந்து பட்டு மாதிரி இருக்கும், பட்டு போல சொல்லுவாங்கல்ல சில்கி ஹேர், அந்த மாதிரி ஆக்கிரும் இது ஹேரை. மருதாணி இலையும் இலை நிறைக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்கேல்போட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுவும் ஹேர் கண்டிஷனராக நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. இதை டேண்ட்ரஃபுக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி எண்ணெய் பசையாக இருக்கும், தலையில் எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் பிசுபிசுப்பையும் இந்த மருதாணி இலை வந்துட்டு நீக்கிட்டு அதில் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணிடும். இன்னொன்று, மருதாணி வந்து சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு மருதாணி நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதை வந்து ட்ரையாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மருதாணி இலை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சிலருக்கு வந்து ஸ்கேல்பில் வந்து எப்போவுமே சொரிஞ்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு, அந்த ப்ராப்ளத்தை கூட வந்து மருதாணி வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் கருந்துளசியில் வந்துட்டு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கும், அது நமக்கு தெரியும். இது வந்து சளி பிரச்சனையை வந்துட்டு நமக்கு சரி செஞ்சு கொடுத்துரும். அப்புறம் வந்து கருந்துளசி வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நமக்கு அந்த ஆயில் வந்து நமக்கு ரெடி பண்ணி வரும்போதே தெரியும், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இதுவும் தலையில் வந்துட்டு நம்ம முடி தலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வேப்பிலை டேண்ட்ரஃபுக்கு ரொம்ப நல்லது. தலையில் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வேப்பிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, ஹேர் லாஸுக்கும் நல்லது. பேன் தொல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இது ரிமூவ் பண்ணிடும். ஸ்கேல்பில் வந்து புண்ணு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது நல்லது. அப்புறம் செம்பருத்தி ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் நம்ம இதில் எடுக்கணும், அப்புறம் செம்பருத்தியோட மொட்டும் நமக்கு இதில் எடுக்கணும். இது வந்து ஹேர் ஃபாலுக்கு நல்லது, அப்புறம் வந்து முடியை வந்து ரொம்ப சாஃப்டாக்கும். கொய்யா இலையில் முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது, ஸோ நாம் அதையும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காய்க்கிறதுக்காக வேப்பிலை, கருவேப்பிலை, கருந்துளசி இலை, அப்புறமா மருதாணி இலை, இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தியோட மொட்டுமாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இது செம்பருத்தியோட இளம் இலை, இது கொய்யா இலை, அப்புறம் அரை நெல்லிக்காய். அரை நெல்லிக்காய் வந்து சீடு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இங்கே. உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க, அது நல்லது. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம்
சோத்துக்கத்தாழ இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோத்துக்கத்தாழ நீங்கள் செடியிலேருந்து எடுக்கும்போது இதில் வந்து எல்லோ இஷாக ஒரு ஜெல் வரும், அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் இருந்து வாங்க, செக் எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நான் செக்கில் உள்ள எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். அப்புறமா வெந்தயம் எடுத்துக்கலாம். இது வந்து கறிஞ்சீரகம். சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெந்தயமும் கறிஞ்சீரகமும் எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் பெருசாக தேவையில்லை. நமக்கு என்னென்ன நம்ம கையில் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கையில் இல்லையா, ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். வெந்தயம் வந்துட்டு எப்பவுமே முழுசாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெந்தயத்தை வந்து பொடிச்சிட்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா முளை கட்டி ஊற வச்சு முளை கட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சோத்துக்கத்தாழையோட சென்டரில் நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்க. இது கட் பண்ணிங்கன்னா இது ஓப்பனாக வரும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வெந்தயத்தை நீங்கள் போட்டுருங்க. இது நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன டெமோக்காக வேண்டி நான் இப்படி காமிக்கிறேன். போட்டுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வரைக்கும் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாடி வெந்தயத்தை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ரப்பர் வச்சு, இல்லைன்னா நூல் வச்சு நீங்கள் அங்கங்கே டை பண்ணிட்டீங்கன்னா, டை பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் கழியும் போது அதுலேருந்து முளை விட்டுருக்கும். அந்த முளையும் ஜெல்லையுமா நீங்கள் தனியாக பிரித்தெடுத்து மிக்சியில் நீங்கள் ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதிலேருந்து ஜெல்லு மட்டும் நமக்கு இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெந்தயம் வந்து பொடிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொடிச்சு இல்லைன்னா முளை கட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. செம்பருத்தியிலேருந்து மகரந்தத்தை எடுத்துருங்க. அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய இந்த காம்பையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நாம் ஜெல்ல ரிமூவ் பண்ணி ஜெல்ல மிக்சியில் அடிச்சிடலாம். இது வந்து நம்ம பொடிச்ச வெந்தயமும் கறிஞ்சீரகமும் இதை எடுத்துட்டு இதில் வந்து ஜெல் இதில் ஆட்டி எடுத்துடலாம். இந்த வெந்தயத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் அதோட போட்டு அப்படியே அரைச்சிடலாம். அலோவரா வந்து ஜெல்லு நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். இதில் இருக்கக்கூடிய இலை எல்லாமே நீங்கள் அடிச்சும் யூஸ் பண்ணலாம், அப்படியே நீங்கள் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அது ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் காய்க்கும் போது அதனாலே ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா வேண்டாம், அப்படியே போட்டு கரைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்காய், இது எல்லாமே நம்ம அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில், இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கறிஞ்சீரகமும் இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம். இது வந்து அலோவரா ஜெல்லு. இப்போ நாம் அலோவரா ஜெல் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது மிக்ஸ் ஆகட்டும். இதில் நான் செம்பருத்தி பூவும் அப்புறம் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் இது மூணு போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம்.
இதை நாம் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து உங்களால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுதுன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எனக்கு இங்கே அரைக்க முடியல, அதனால் நான் இதை இப்படியே ஆட் பண்ணிடுறேன். இதில் துளசி இலையும் மருதாணி இலையும் நான் இப்போ மிக்சியில் அரைச்சிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. எனக்கு இதை அரைக்க முடியல, அதனால் நான் அதை அப்படியே போடுறேன். இது தனித்தனியாக தான் போடணுமான்னா அப்படி இல்லை, ஒரே மிக்சியில் நீங்கள் மொத்தமாக ஜெல்லோட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரே மிக்சியில் நீங்கள் மிக்சி ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அழகாக வந்துடும். நம்ம தண்ணி விடாததுனால, தண்ணி விடாமல் அரைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் வருது. தண்ணி விட வேண்டாம். இது கருவேப்பிலை, இதில் ஜீரகம், பெப்பர், எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நமக்கு முடிக்கு நல்லது தான். எங்கிட்ட நல்ல மிளகு இல்லை, பொடியாக தான் இருக்குது, முழுசாக இல்லை. நான் கொஞ்சமாக பொடி போடுறேன் இதில். இதை அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த பதில்ஸ் எல்லாமே அடங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருங்க. பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ வந்து கிளறி விட்டால் கூட போதும். எண்ணெய் காய்ச்சி முடிக்கிறது வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் எப்போவுமே வைக்காதீங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. முடி கொட்டுறதுக்கு மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் பாடி ஹீட்டு, நம்ம குளிக்கக்கூடிய தண்ணி, இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஸோ இதை எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்ல தூக்கம் கிடைக்கும், பாடியோட ஹீட்டையுமே அது ரெடியூஸ் பண்ணிடும். நீங்கள் இந்த ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும், முடியும் நல்லா வளரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ.